ஒரு காரியத்தை நிச்சயமாக மனதிலே கொள்ளுங்கள். கர்த்தரே ஒரு தேசத்தை, ஒரு குடும்பத்தை, அல்லது ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று திட்டமாய் இருந்தாலும் கூட, ஆக்ரோஷமாய் அவருடைய கரத்தை நீட்டினாலும் கூட, அதை தடுத்து நிறுத்தவும் அது நடக்காமல் இருக்கவும், அந்த அழிவு உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு வராதபடி பாதுகாக்கவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், மறந்து விடாதீர்கள். எசேக்கியேல் 22:30 கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று பல்வேறு அழிவுகளில், ஆபத்துகளில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் அதிகாரத்தை, மேன்மையை, கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்கள் அவர்கள் அழிந்து போகாதபடி திறப்பிலே நிற்கலாம், சுவரை அடைக்கலாம். அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. எந்த சத்துருவும், பொல்லாத வல்லமைகளும் உங்கள் பிள்ளைகளை இனி அழிக்க முடியாது.